கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் ஆகமம் 23 அதிகாரம் 19 வசனம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? நாம் ஜெபிப்போமா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராகிய சாவாமையுள்ள எங்கள் தேவனே, உமை துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். சுவாமி, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதான வேத வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேத வசனம் சொல்லுகிற வண்ணமாக, நீர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, நீர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல. ஆண்டவரே, அப்பா, எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு உம்முடைய வாக்கு தத்தங்களை நீர் கொடுத்து அவைகளை நிறைவேற்றின தேவன். ஆபிரகாமுக்கு பிள்ளையை தருவேன் என்று சொன்னீர். ஏற்ற காலத்திலே அவனுக்கு பிள்ளையை தந்து அவனுடைய சந்ததியை பெருக பண்ணின தேவன். யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்து ஏற்ற காலத்திலே அந்த தரிசனங்களை நிறைவேற்றின தேவன். சாலமோன் ஞானத்தை கேட்டான், ஆனால் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருவேன் என்று சொல்லி அவனுக்கு அப்படியாய் தந்து அவைகளை நிறைவேற்றின தேவன். இப்படியாக எத்தனையோ வாக்கு தத்தங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து அவைகளை நிறைவேற்றின தேவன். ராஜா, இந்த நாளிலே கூட இந்த வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது, எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்களுக்கும் நீர் தந்திருக்கிற வேத வசனங்களை அப்படியாய் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவன், எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்து இத்தனை ஆண்டுகள் ஆகிறதே, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே என்று யார் யாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழந்தவர்களாக அவிசுவாசத்தோடு இருக்கிறார்களோ, இந்த வேத வசனம் அவர்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். ராஜா, அவர்களுக்கு நீர் சொன்ன வாக்கு தத்தங்களை அவர்கள் மறுபடியும் நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அப்படிப்பட்ட இருதயத்தை நீர் இந்த நாளிலே புதுப்பித்து தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வேத வசனங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சீக்கிரத்திலே நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளுவீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.